Hi everyone, welcome back to TN English channel. I hope you are all safe in your homes during this lockdown period. Now, நம்ம சேனலோட Facebook பேஜ லாகின் பண்ணி பார்க்கக்குள்ள நிறைய நியூ மெசேஜஸ் இன்பாக்ஸ்க்கு வந்திருந்தது. அதுல சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் மேக் பண்றீங்க, பட் why don't you try making some other videos on general English topics that will really help us அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இனிஷியலாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஆஸ் ஃபார் நவ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் தாண்டி நிறைய அடல்ட் ஆடியன்ஸ் இருக்கிறதால டெய்லி ஒரு 10 மினிட்ஸில் ஷார்ட் வீடியோவாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கான நியூ வெக்காபுலரி, நியூ ஃப்ரேசஸ், ஸ்டைலிஷாக எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நியூ வீடியோ சீரீஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ சீரீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கமிங் டு டுடேஸ் டாபிக், ஹவ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் நல்லா பேசுவேன், ஆனால் இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், இன்னும் ஸ்டைலிஷாக பேசணும், என்னோட இங்கிலீஷை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், பட் அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற க்வெஸ்டியன். ஃபர்ஸ்ட், ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட், ரெண்டு பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அசிமிலேஷன், இன்னொன்று எக்ஸ்பிரஷன். அசிமிலேஷன் அப்படின்னா உள்வாங்குதல். ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம எந்தெந்த வகையில் நம்ம உள்வாங்குறோம், எவ்வளோ உள்வாங்குறோம், ஸோ அதை பொறுத்து தான் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த லாங்குவேஜோட எக்ஸ்பிரஷன், ஐ மீன் வெளிப்படுத்துதல், அந்த லாங்குவேஜோட வெளிப்பாடு, நம்ம பேசுகிறோம் இல்லை எழுதுகிறோம். ஸோ அதெல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ இந்த அசிமிலேஷன் அப்படின்றத வந்து யார் வேணாலும் கற்று தரலாம், நம்ம எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். லைக் நம்ம எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ரீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் நமக்குள்ளே அப்சர்வ் ஆகுது அப்படின்றது டிசைட் ஆகும். ஆனால் அது எக்ஸ்பிரஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் திஸ் மஸ்ட் பி ட்ரெயின்ட் அண்ட் திஸ் மஸ்ட் பி ப்ராக்டிஸ்ட். வாட் ஷுட் யூ அசிமிலேட்? நம்ம ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்? ஃபர்ஸ்ட், வெக்காபுலரி. நம்மளோட வெக்காபுலரி பவரை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு வந்து ஒரு 100 இல்லை 200 வேர்ட்ஸ் வந்து தெரியுது, அதை தான் வந்து டெய்லி லைஃப்பில் சென்டென்சஸ் மேக் பண்ண யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அ குட் ஸ்பீக்கர். பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வேர்ட்ஸை வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஒரு குட் ஸ்பீக்கராக ஆக முடியும். ஏன்னா வேர்ட்ஸ் தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசிகிட்டே இருக்குள்ள திடீர்னு ஸ்டக் ஆகிறது, தடுமாறுறது, இதெல்லாமே நமக்கு அடிக்குவேட் வெக்காபுலரி இல்லாததால் தான். ஸோ நம்மளுடைய வெக்காபுலரி பேங்கை நம்ம என்ரிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ப்ரனன்சியேஷன். ப்ரனன்சியேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ளூயன்சி மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, நம்மளுடைய ஆக்சண்ட்டும் ரொம்ப ஸ்டைலிஷாக மாறும். ஸோ ப்ரனன்சியேஷனில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், காமன் ஃப்ரேசஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃப்ரேசஸ் வந்து நம்ம நிறையா லேர்ன் பண்ணணும், அப்பதான் நம்மளுடைய இங்கிலீஷை வந்து என்ரிச் பண்ணிக்க முடியும். அடுத்ததா பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃப்ரேசஸ் கற்றுக்கிட்டோம், வெக்காபுலரி கற்றுக்கிட்டோம், ஃப்ரேசஸ் கற்றுக்கிட்டோம், அடுத்ததா வந்து சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட், கிராமர். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டோம்னா கிராமர் தெரிஞ்சாதான் நம்ம வந்து கரெக்டாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, அது மிகவும் தவறு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமர் முக்கியம்தான், ஆனால் அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேசுறது இல்லை எழுதுறது சரியா தப்பா அப்படின்னு நமக்குள்ளேயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட ஃப்ளூயன்சியை வந்து விட்டுடுறோம். ஸோ கிராமர் தேவை தான், பட் அது மட்டுமே முக்கியம் இல்லை. ஹவு டு டேக் யுவர் இங்கிலீஷ் டு த நெக்ஸ்ட் லெவல்? இப்போ நம்மளுடைய எனக்கு வந்து பேச வருது, இங்கிலீஷ் நான் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன், ஆனால் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா அதை எப்படி என்ரிச் பண்ணிக்கிறது, என்னோட ஆக்சண்ட்டை ஸ்டைலிஷாக மாற்றிக்கிறது, ரிச் இங்கிலீஷ், எலீட் இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட், இம்பைப் அ லாட் ஆஃப் இங்கிலீஷ் இன் யுவர் டெய்லி லைஃப். அதிகமாக நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷை பார்க்கறதும் கேட்கறதுக்கும் லேர்ன் பண்ணுறதும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, லைக் நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷில் மேக் பண்ண வீடியோஸ் நிறைய பாருங்க. அது வந்து எது வேணா இருக்கலாம், இங்கிலீஷ்ல ஜோக்ஸ் இருக்கலாம், உங்களை வந்து என்டர்டைன்டா வச்சிருக்க வீடியோஸை பாருங்க.
போரிங்காக இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லேர்ன் பண்ண முடியாது, உங்களை என்டர்டெயின் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், கார்னர் சம் 10 நியூ வேர்ட்ஸ் எவ்ரிடே. கார்னர்னா கலெக்ட் பண்ணுறது, டெய்லி ஒரு 10 நியூ வேர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நம்ம சேனலில் வந்து டெய்லி 10 நியூ வெக்காபுலரி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லேர்ன் தேர் ப்ரனன்சியேஷன்ஸ். ப்ரனன்சியேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். லேர்ன் டு யூஸ் தேம் இன் யுவர் ஓன் சென்டென்சஸ். நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேர்ட்ஸ், புதுசாக ஒரு 10 வேர்ட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க, அதை விட்டுருங்க. அந்த வேர்ட்ஸை உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான ஓன் சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். ஸோ இப்போ நீங்கள் சென்டென்சஸ் கற்றுக்கிட்டீங்க, வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க, அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்க, அதை வந்து டெய்லி நம்மளோட ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து நம்மளோட இங்கிலீஷை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஃபைனல் டிப்ஸ் டு டர்ன் எக்ஸ்ப்ரெசிவ். நம்மளோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபைனல் டிப்ஸ், 5 டிப்ஸ். லேர்ன் அண்ட் லிசன் அ லாட். நிறையா படிங்க, நிறையா உள்வாங்குங்க. ஃபோக்கஸ் ஆன் ஃப்ளூயன்சி, ஃப்ளூயன்சியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ் ஓவர் கிராமர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமரில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. பி பர்சிஸ்டன்ட், விடாமுயற்சி. ஸோ எதையுமே வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம ஒரு 10 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னா இல்லை, விடாமுயற்சி, பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம், பட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் டில் யூ மேக் இட். ஸோ எல்லாமே லைஃப்பில் இதுதான் ரொம்ப முக்கியம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் டில் யூ கெட் இட் கரெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாலே நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், பிகாஸ் அதை வச்சு தான் இந்த நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை.